சுந்தரராம் வாஜபாயாஜி ஸ்ரீரங்கத்திலிருந்து சனாதனம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று விவரிக்கிறேன். சனாதன தர்மம் என்றால் என்ன? சனாதனம் என்றால் என்ன? சனாதனம் என்ற சப்தத்திற்கு வழி வழியாக வருவது என்று பொருள். காஞ்சி ஆச்சாரியாள் ஒரு சந்தர்ப்பத்தில் மூன்றோடு என்று பேர் இருக்கு, அண்ணாசாலை என்று பேர் இருக்கு, ஆனால் ஒரு ஒத்தடைப்பாதை போகிறது. இந்த ஒத்தடைப்பாதையை நிறுவியது யார்? இந்த வேறொரு பெயரில் உள்ளவர் அந்த சாலையை நிறுவினவர் ஒருவர், அவர் பெயரை வைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினத்திலிருந்து இந்த சாலை இருக்கிறது, இந்த கல்லூரி இருக்கிறது என்று ஆரம்பம் தெரிகிறது. ஆரம்பம் இல்லாமல் எத்தனையோ காலங்களாக வழி வழியாக பல கோடி காலங்களாக தொடர்ந்து வருவதற்குத்தான் சனாதனம் என்ற பெயர். தர்மம் என்றும் அதர்மம் என்றும் இரண்டு இருக்கிறது. செய்யக்கூடாதவைகள் அதர்மம், செய்ய தகுந்தவைகள் தர்மம். யாரார் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பது தர்மம். ஒரு தொழில் செய்கிறார், ஒரு வட்டி வாங்குகிறார் அப்படின்னு சொன்னார், வட்டி எத்தனை அளவு வாங்கலாம் என்று ஒரு கணக்கு உள்ளது. இது யாக்கியவல்க்கிய ஸ்மிருதியில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு மேல் வட்டி வாங்கினால் அது அதர்மம், அதே அளவுக்கு வட்டி வாங்கினால் தர்மம். சாதாரணமாக ஒரு பல் தேய்ப்பது என்று இருக்கு. பல்லை தேய்க்கும் போது, வாயை கொப்பளிக்கும் போது நாலு பக்கமாக துப்பலாம். இப்பொழுதெல்லாம் பைப்பு வந்து விட்டது, அந்த பைப்புக்கு நேராக பல்ல தேய்க்கிறது, அந்த வாஷ் பேசிங்களை துப்புறது நேராக தான் துப்புறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நாலு பக்கமாகவும் துப்பலாம், கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. அதாவது நாம் நின்ற இடத்திற்கு முன்பு பின்பு வலதுபுறம் இடதுபுறம். ஆனால் இடதுபுறமாக தான் அந்த வாயை கொப்பளிக்க வேண்டும். இப்படி செய்தால் தர்மம், இதே வலதுபுறம் துப்பினால் அதர்மம். செய்கிற காரியத்தையே திருமணம் செய்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கிறது. இது மனிதருக்கு மாத்திரம் இல்லை, ஒரு மரம் இருக்கு, அந்த மரங்களை நடுவது தர்மம். இதை ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெரியவர்கள் இறந்தார்களானால் அவர் காலமான பத்தாவது நாளில் ஒரு மடம் நட வேண்டும் என்று உள்ளது. யதா த்வமுத்பிநத்ஸ்யோஷதே பிருத்திவ்யா அதி ஏவமிம உத்பிந்தந்து கீர்த்யா யசசா பிரம்மவர்ச்சசேனா. இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி, மந்திரம் என்ன சொல்கிறது? ஹே மரமே, நீ இந்த பூமியை பிளந்து கொண்டு பெரிதாக வளர்கிறாய், அந்த மாதிரி இதை நட்டவரும் நல்ல புகழுடையும் செல்வத்துடனும் சௌரியமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆக மரம் நடுவது ஒரு தர்மம். மாடு செல்கிறது, மாட்டை அடிக்கக்கூடாது, பசுமாட்டை அடிக்கக்கூடாது, கன்றுக்குட்டி மாட்டு தும்பை தாண்டக்கூடாது, கன்றுக்குட்டி தும்பை தாண்டக்கூடாது, மாடும் கண்ணும் சேர்ந்து இருக்கும்போது குறுக்க போகக்கூடாது. இப்படி மாடுகளை எப்படி பராமரிக்க வேண்டும், பாக்கி விலங்குகளை எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி காப்பாற்ற வேண்டும், எல்லாருடையும் தயா சர்வபூதேஷு எல்லா ஜந்துக்களுடையும் பரிவு காட்ட வேண்டும், இப்படி அநேக விஷயங்கள் இருக்குது.
இது பல புஸ்தகங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது, பழக்கமாகவும் வருகிறது. தாய் தந்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து அப்படியே வழி வழியாகவும் செவி கேட்டும் அநேக பழக்க வழக்கங்கள் வருகிறது. புஸ்தகங்களிலும் எழுதும் வருகிறது. இப்போ திருக்குறளில் அநேக தர்மங்கள் சொல்லப்பட்டுள்ளது. படிக்க வேண்டும், கோபம் கொள்ளக்கூடாது, குடிக்கலாகாது, மாற்றான் மனைவியோடு சேரக்கூடாது, தாசி வீட்டிற்கு போகக்கூடாது, இப்படி அநேக தர்மங்கள் சொல்லப்பட்டது புஸ்தகத்திலும் எழுதி வைத்துள்ளது. இதுவும் சனாதனம்தான். இதை செய்யக்கூடாது, இதையும் ஒழித்து விட வேண்டும் என்று பொருளாகுமா? அப்படி அல்லவே. வழி வழியாக இப்போ என்ன வருகிறதோ அதை யாவரும் செய்தே தீர வேண்டும். அது நமது மேன்மைக்காகத்தான் அது சொல்லியுள்ளார். அப்படி யாவரும் செய்த தர்மங்களை செய்து கொண்டே வர வேண்டும் என்று தான் அந்த சனாதன தர்மத்தோட சப்தத்துக்கு பொருளாக வருகிறதே தவிர, பல பேர் இன்று சனாதனம் என்றால் நான் அந்த புஸ்தகத்தை பார்த்தேன் அப்படி எழுதியுள்ளது, இந்த புஸ்தகத்தை பார்த்தேன் இப்படி எழுதியுள்ளது, ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் இப்படியெல்லாம் பல பேர்கள் நான் அந்த கோர்ட்டு புஸ்தகத்தில் பார்த்தேன், இதில் பார்த்தேன் அப்படியெல்லாம் சொல்கிறார்கள். அவர்கள் தெரிந்து சொல்கிறார்களா தெரியாது சொல்கிறார்களா என்று தெரியவில்லை. நாங்கள் இதையே சப்ஜெக்டாக எடுத்துக்கொண்டு 40 வருஷம் 45 வருஷமாக ஆராய்ந்து வருகிறோம். இது சம்ஸ்கிருதமே தெரியாதவர்கள் இங்கிலீஷில் ஏதோ ஒரு புஸ்தகத்தில் ஏதோ ஒன்று எழுதினார்கள் என்று சொல்லுவது எப்படி ஏற்றுக்கொள்வது? வார்த்தையோ சம்ஸ்கிருத வார்த்தை, ஏஷதர்ம சனாதனஹா என்று பல இடத்தில் வருகிறது. இது வழி வழியாக வந்த தர்மம் என்றே பொருள் அதுக்கு. அதனால் பழையதொரு வழக்கத்தை இப்போ கண்ணகி சரித்திரமும் இருக்கிறது. அவர்கள் செய்ததை நாம் செய்யக்கூடாதா? பெரியோர்கள் செய்ததை நாம் செய்யக்கூடாதா? யார் பெரியோர் என்றால், யார் வந்து நல்லதையே செய்து சொல்லி கொடுக்கிறார்களோ, யார் சொல்லுவதால் மேன்மை நமக்கு வளருமோ அவர்கள்தான் பெரியோர்கள். அது இல்லாதவர்கள் பெரியோர்கள் அல்ல. அவர்கள் சொன்னதை கேட்க வேண்டும். இதுதான் சனாதன தர்மம் என்று யாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன்.